ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பீக் டிவி. வாழைப்பூ ஒரு மாமருந்து. ஆமாங்க, இத்தனை நோய்களை தீர்க்குமா என்று அசந்து விடுவீங்க. வாங்க பார்ப்போம். நாம் அடிக்கடி வாழைப்பூவை உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழைப்பூவில் உள்ள நன்மைகளை தெரிந்து கொண்டால் நிச்சயம் இதனை அடிக்கடி சாப்பிட தொடங்குவீர்கள். இரத்தத்தில் கலந்துள்ள அதிகளவு சர்க்கரையை வாழைப்பூ கரைக்கும். வாழைப்பூ மூல நோய்க்கும் மாமருந்து. வாழைப்பூவை உணவாக சமைத்து சாப்பிட்டாலே போதும், சர்க்கரை மூல நோய் குணமாகி போகும். இரத்தத்தில் கலந்துள்ள அதிகளவு சர்க்கரையை கரைக்க வாழைப்பூவின் துவர்ப்பு தன்மை அதிகம் உதவுகிறது. இதனால் இரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையின் அளவு குறைகிறது. வயிற்று புண்களை குணமாக்கும் சக்தி கொண்டது வாழைப்பூ. வாழைப்பூவானது மூல நோயின் பாதிப்பினால் மலத்துடன் இரத்தம் வெளியேறுதல், உள் மூலம் வெளி மூலம், வெளி மூலப் புண்கள், மூலக்கடுப்பு, இரத்த மூலம் போன்றவற்றை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. சீதபேதியையும் கட்டுப்படுத்தும். வாய்ப்புண்ணை போக்கி வாய் நாற்றத்தையும் நீக்கும். பெண்களுக்கு உண்டாகும் கர்ப்பப்பை கோளாறுகள், மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களுக்கு வாழைப்பூவை உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். வாழைப்பூவை வேக வைத்தோ அல்லது பொரியல் துவட்டல் செய்தோ அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும், அஜீரணம் கோளாறுகள் சரியாகும். உடல் சூடு உள்ளவர்கள் வாழைப்பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து அதனுடன் நெய் சேர்த்து வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறையும்.